வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் காம்போ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கிறிஸ்பியான வாழக்கா வறுவல் இது வாழைக்காய் வறுவலாக பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவான்னு கேட்குற அளவுக்கு கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் அதோட ஒரு வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு ஒரு முட்டை வறுவல் இது ரெண்டும் இருந்தால் எவ்வளோ சாதம் சாப்பிட்டோன்னே தெரியாது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு வரமிளகா கலருக்காக ரெண்டு காஷ்மீரி வரமிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பை போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப கொஞ்சம் முன்ன பின்ன ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா ட்ரையாகவே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்தளவுக்கு ட்ரையாகவே அரைஞ்சி வந்தால் போதுமானது உங்களுக்கு இது பெருசாக ரெண்டு வாழைக்காய்க்கு இந்த மசாலா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதை விட அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பவுலில் இந்த மசாலாவை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இதோட நான் அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைக்காய் வாழைக்காய் நான் ஆல்ரெடி க்யூப் கியூபாக இந்த மாதிரி பன்னீர் மாதிரி சைஸில் அரிஞ்சு தண்ணியில் போட்டிருந்தேன் இதில் தண்ணியை வடிச்சுட்டு இந்த வாழைக்காயை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும் சுத்தமாக நம்ம வந்து போடும்போது தண்ணியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம தண்ணி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லா வாழைக்காயும் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு அரிசி மாவு நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிற அரிசி மாவு தான் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஆட் பண்ணும்போது தண்ணி பத்தலைங்கிற மாதிரி தோணும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடவே கூடாது நம்ம இதில் இருக்கிற அந்த வாழைக்காய் தண்ணியில் போட்டுனோம் இல்லையா அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம அதை ட்ரையாக கலக்க கலக்க அந்த தண்ணியோடு சேர்ந்து மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு ஈரத்தன்மையோடு வந்துடும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ சட்டியில் என்ன நல்லா காயிற வரைக்கும் இது இருந்ததுக்கப்புறமா நம்ம இந்த வாழைக்காயை அதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் இடவெளி விட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து பிரித்து எடுக்கணுங்கிற அவசியம் வராது ஒன்றும் செய்கிறாது இந்த அளவுக்கு உதிரி உதிரியாகவே வரும் நம்ம நல்லா இதில் இருக்கிற ஓசையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த வாழைக்காய் எடுத்து வச்சிடலாம் இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நார்மலாக இதை வந்து செஞ்சு சாப்பிட்றவங்க இது பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்னு கூட தப்பாக நினச்சிப்பாங்க சில நேரத்தில் நம்மளே இதை வாழைக்கா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு இது வாழைக்கான்னு தெரியும் அந்த அளவுக்கு இது கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த சைட் டிஷ் ரெடி அதோட நம்ம முட்டை வறுக்கிறதுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் அதோட அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு புளி அந்த புளிப்போ அதுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும் அதோட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி சும்மா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டா போதும் அந்த வெங்காய ஈரத்துலேயே பூண்டு ஈரத்துலேயே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா க்ரஷ் ஆகி ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஒரு வானலில் கொஞ்சமாக ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நான் ரெண்டே ரெண்டு முட்டை தான் ஆட் பண்ண போகிறேன் ரெண்டு முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு அப்புறமா இந்த முட்டையை லைட்டாக ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுடலாம் இந்த அளவுக்கு கிளறனா போதும் ரொம்ப பிறுன்னு அதை உதிரி ஆக்கிடாதீங்க அளவுக்கு கிளறிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த மிளகை ஆட் பண்ணிவிட்டு இந்த முட்டைக்கு தேவையான உப்பு அந்த உப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம மசாலாக்கு தேவையான உப்பு மிக்சி அரைக்கும் போதே போட்டுட்டோம் போட்டு கலந்து இந்தளவுக்கு நம்ம முட்டையை பரட்டி எடுத்துடலாம் ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் விடாமல் ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த முட்டை வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வேறொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இது முட்டை ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ இதில் ஆயில் விட்டுட்டு நம்ம கடுகு கொஞ்சமாக ஜீரகம் அதோட ஒரு வரமிளகா விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை காரம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் மசாலா வெங்காயம் பூண்டு புளியெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா இந்த மசாலா இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம் அதனால் இதில் காரமே இருக்காது மிளகு காரம் முட்டையில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அதோட மிக்ஸியை கழுவி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி இதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டா நம்மளுடைய உள்ளி முட்டை வருவல் ரெடி இந்த முட்டை வறுவல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க அந்த பூண்டோட ஒரு ஸ்மெல்லு அந்த பெருஞ்சீரகம் எல்லாம் வெங்காயத்தோட வாசனையோட அந்த முட்டையை நம்ம சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த முட்டை வறுவலோட க்ரன்ச்சியான கிறிஸ்பியான வாழக்காய் வறுவலோடையும் இன்றைக்கி லன்ச் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்